தூத்துக்குடியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு சத்தான பழங்கள், முட்டை மற்றும் கபசுர குடிநீர் வழங்கினர். கொரோனா தொற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும் என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் கட்சியினருக்கு உத்தரவிட்டார். அதன்படி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு சத்தான பழங்கள், முட்டை, கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி முத்துகிருஷ்ணாபுரம், கிருஷ்ணராஜபுரம் மற்றும் எஸ்எஸ் பிள்ளை மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ரங்கநாதன், மாவட்ட துணைச் செயலாளர் ஜவகர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சத்தான பழங்கள், முட்டை, கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கினார். மேலும் காது கேளாத ஒரு முதியோருக்கு காது கேட்கும் இயந்திரம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மண்டல இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ், இளைஞர் அணி செயலாளர் அக்பர், ஒன்றிய செயலாளர் ஏ. மணிகண்டன், தொழிலாளர்கள் நல அணி செயலாளர் ராஜா, இளைஞரணி ராஜக்கண்ணா, மாநகர நிர்வாகிகள் மணிகண்டன், முருகன், பாலா, சேர்மதுரை, வட்டச் செயலாளர்கள் சகாயராஜ், ரவி, ஜோதிராஜா, மனோ, தவபுத்திரன், சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.